அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 36 மாவட்டங்களில் மட்டும் 9 நாட்கள் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை எண்டு வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னதில் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் இப்போ கொரோனா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் தமிழக முதல்வர் m.k.Stalin அவர்கள் வந்துட்டு ஊரடங்கில் சின்ன சின்ன தளர்வுகளை அடிக்கடி அறிவிச்சுட்டு வந்துருக்காரு. அந்த வகையில் ஜூன் 21 வரை தமிழகத்தில் சில தளர்வுகளோட ஊரடங்கு நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ ஜூன் 21 வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ ஜூன் 21 பிறகு ஊரடங்கு தமிழகத்தில் நீட்டிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கொரோனா அதிக பாதிப்பு உள்ள இடமான கோயம்புத்தூர், ஈரோடு இந்த 2 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் வந்துட்டு ஜூன் 21 ஜூன் 30 வரை இன்னும் 9 நாட்கள் ஊரடங்கு நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழகத்தில் 5வது முறையாக ஊரடங்கினை ஜூன் 30 வரைக்கும் நீட்டிக்க தமிழக முதல்வர் இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். ஊரடங்கு வரும் 21 முடிவடைய இருப்பதால் ஜூன் 30 வரைக்கும் 9 நாட்கள் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தொற்று அதிகம் இருந்த 11 மாவட்டங்களில் ஈரோடு, கோவை தவிர மற்ற மாவட்டங்களில் தளர்வுகளுடன் 36 மாவட்டங்களில் 5வது முறையாக ஜூன் 30 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படும். தொற்று அதிகமாக இருக்க 11 மாவட்டங்களில் கோயம்புத்தூர், ஈரோடு தவிர மற்ற 36 மாவட்டங்களில் வந்துட்டு 5வது முறையாக ஜூன் 30 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படும். அதாவது தளர்வுகளோட ஊரடங்கு நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்களை வந்துட்டு என்னென்ன சேவைகளுக்கும் அனுமதி கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். கடைகள் கூடுதல் நேரம் இயங்க அனுமதி, திருமணம், இறப்பு நிகழ்வுகளில் கூடுதல் நபர்கள் பங்கேற்க அனுமதிப்பது, பொது போக்குவரத்துக்கு அனுமதி, ஏசி இல்லாமல் பெரிய கடைகள் இயங்க அனுமதி என பல்வேறு கூடுதல் தளர்வுகள் அளிப்பது தொடர்பாக இன்று மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் முதல்வர் m.k.Stalin. இந்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்களை 70-80% சேவைகளுக்கு அனுமதி கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்கலாம். இந்த நியூஸ் இன்னும் அஃபீஷியலாக வெளியாகலை. தமிழக முதல்வர் m.k.Stalin அவர்கள் வந்துட்டு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகளோட ஆலோசனை கூட நடத்தி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இதற்கான அஃபிஷியல் நியூஸை வெளியிட்டுருவார். இந்த மாதிரி நியூஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.